பிதத்துனா என்ன, அதன் பாதிப்புகள், பிதத்து ஷிர்க்ல சேர்க்குமா? பிதா என்றால் புதுமை, நூதனம்னு அர்த்தம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒவ்வொரு இறை தூதர்களையும் அல்லாஹ் அனுப்புறான். அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, மா குன்து பிதா மின ருசுல், இறை தூதர்களில் நான் புதுமையானவன் கிடையாது. நபிகள் நாயகம் புதுசா, புதுசு இல்லை கடைசி ருசுலா, புதுசா பழசா, ருசுலா பழசை புதுப்பிக்க வந்தவங்க. லாயிலாக இல்லைல்லா ஆதம் ரசுல்லா, லாயிலா ரசுல்லா மூசா ரசுல்லா, லாயிலா இல்லைல்லா ஈசா ரசுல்லா, லாயிலாலாம் மு இப்ராஹிம் ரசுல்லா மாதிரி, லாயிலா இல்லை முகமது ரசுல்லா. சரியா, செய்தி பழசு, நான் ஆள் புதுசு, செய்தி பழசு, நான் புதியவன் கிடையாது இறை தூதரில் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள். எத்தனையோ நபிமார்கள் அனுப்பப்பட்டாங்க, கடைசி நான் தான் அப்படிங்கிறாங்க. ஆனால் ஹாத்தம் நபியின், எனக்கு பிறகு எந்த நபியும் கிடையாது, எனக்கு பிறகு எந்த ரசூலும் கிடையாது என்று ரசூலா சொல்கிறாங்க. சரியா, எனக்கு பிறகு எந்த நபியும் கிடையாது, எந்த ரசூலும் கிடையாது, ஆனால் கடைசி நபிமார்களின் முத்திரையானவன் என்று பெருமானா சொல்கிறாங்க. அப்போ இறை தூதர் புதிது இல்லைன்னு சொல்லுறோம், பிதா அப்படின்னா புதுசுனர். அப்போ பிதாத் என்றால் இஸ்லாத்தில் புதுசு, நூதனம், அனாச்சாரம் என்று பொருள். இஸ்லாம் வந்து பழமை மார்க்கம், ஒவ்வொரு இறை தூதரும் புதுப்பிக்க வந்தாங்க. புதுப்பிக்க வந்ததில் கடைசி இறை தூதர் நபிகள் நாயகம். நபிகள் நாயகம் உயிரோடு இருக்கும்போது இந்த மார்க்கம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அல் யௌம் அக்மல்துலக்கும் தீனக்கும், இன்றைய தினத்தோடு இந்த மார்க்கத்தை நான் பரிபூர்ணமாக்கி விட்டேன். ஓ அத்மம் தலைக்கும் நியமதி, என்னுடைய அறுக்குடைகளெல்லாம் இந்த மனித குலத்துக்கு வழங்கிட்டேன். ஓ ரலீத்துலக்கும் இஸ்லாம் தீனா, இஸ்லாத்தை நான், தீனுல் இஸ்லாத்தை மார்க்கமாக, மனித குல வழிகாட்டியாக நான் பொருந்தி கொண்டேன். நல்லா முடிச்சுட்டான் நபிகள் நாயகம் உயிரோடு இருக்கும்போது கம்ப்ளீட் ஆயிடுச்சு மார்க்கம், ஃபுல் ஃபில் ஃபுல் ஆயிடுச்சு வச்சாச்சு. இதுக்கப்புறம் இஸ்லாத்தின் பெயரால் செய்யுதுமார்கள் பார்த்தியா, தஸ்பீஹ் தொழுகை, சலாவி தொழுகை, அந்த தொழுகை, இந்த தொழுகை, இப்படி தர்கா வழிபாடு, சந்தனக்கூடு, உருஸ் அது மாதிரி வந்து யானைக்கு பின்னால் கொடியேற்றுறது, ஜெண்டா ஏற்றுறது, மௌலுது ஓதுறது, பால் காய்ச்சிங்கிற பேரில், கிரக பிரசங்க பேரில் இல்லாத ஒன்று செய்கிறது, சரிக்கா, அத்தனை பிதா. இஸ்லாத்தில் புதிதாக, இஸ்லாம் என்ற பெயரில், நன்மை என்ற பெயரில் நுழைக்கப்பட்டவர்கள். மண் அமில அமலன் லைசா அலை அம்ருனா ஃபஹருத்துன் ஆயிஷா அலி சொல்கிறாங்க, சை முஸ்லீம் சை புகாரி போன்ற பல கிரந்தங்களை பதிவு செய்யப்பட்டது. யார் நம்முடைய அனுமதி இல்லாமல் ஒரு காரியத்தை இஸ்லாத்தில் செய்கிறாரோ அது மறுக்கப்படும், ரத்துன், மறுமை நாளில் தூக்கி வீசப்படும், மறுக்கப்படும். சரியா, அதே மாதிரி உஸ்லா சொல்கிறாங்க, இன்ன அஸ்தகல் ஹதீஸ் கிதாபுல்லா, மிகவும் உண்மையான வார்த்தை, உண்மைக்கெல்லாம் மிக உண்மை, மொழிதலில் மிக உண்மை அல்லாவின் வேதம் கிதாபுல்லா. வஹசனல் ஹதி ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வழிகாட்டுதலில் மிகவும் நேர்த்தியானது, அழகான வழிகாட்டுதல் நபிகள் நாயகத்தின் வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்றாங்க. காரியங்களில் மிக கெட்டது புதிதாக உருவானவைகள், முத்ததாஸ் புதிதாக உருவாக்கப்பட்டவை, ஒவ்வொரு புதியதும் பிதாத் நூதனம், இஸ்லாத்துக்கு புதுசு, குல்லு பிதாத்தின் லலாலா, ஒவ்வொரு புதுசும் பிதாத்தும் அனாச்சாரங்களும் வழிகேடு, குல்லு லலாலத்தின் பின்னார், எல்லா வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்த்தோம். எதா இருக்கட்டும், அது தொழுகையின் பெயரால், நோன்பின் பெயரால், சக்காத்தின் பெயரால், ஹஜ்ஜின் பெயரால், உம்ராவின் பெயரால், ஆடையின் பெயரால், உணவின் பெயரால், நடைமுறையின் பெயரால், திருமணத்தின் பெயரால், நிச்சயதார்த்தத்தின் பெயரால், எதா இருக்கட்டும், அல்லாஹ் ரசூல் சொல்லாத அனைத்தும் பிதாத். குல்லு பிதாயத்தின் தலாலா, குல்லு தலாலத்தின் பின்னா, எல்லா பிதாயத்து வழிகேடு, அத்தனை பிதாயத்தும் உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும் என்று பெருமானா சொல்லா சொன்னாங்க. அப்ப யார் எனக்கு கட்டுப்படுகிறாரோ அவர் என்னை ஏற்றுக்கொண்டவர், யார் எனக்கு மாறு செய்கிறாரோ அவர் எனக்கு மாறு செய்தவர், வழிகேடர் என்று பெருமானா சொன்னார். அப்ப பிதாத்துண்டா, அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லாத செயல் இஸ்லாத்துக்கு புதுசு, அதை நம்ம செய்ய முடியாது. சரியா, அது என்னதான் இருந்தாலும் சரி, பிறப்பு முதல் இறப்புரை எந்த இடத்தில் அது இஸ்லாத்தில் நுழைக்கப்பட்டாலும் அது இஸ்லாத்துக்கு புதுசு. ஒரு டம்ளர் இருக்குது, இது நிறையா தண்ணி இருக்கு, ஜம்சம் வாட்டர், ஜம்சம் வாட்டர் நல்ல தண்ணி தானே, அல்லாவின் புறத்திலிருந்து கிடைச்ச வாட்டர், வரக்கு நிறைஞ்ச வாட்டர், அது சொல்லுங்க நின்றுட்டு தான் குடிக்கணும் அப்படிலாம் இல்லை, அதில் போய் வேற ஒரு தண்ணியை ஊற்றுறிய, இப்போ என்ன நடக்கும், ஒன்று வெளியே உள்ள தண்ணீர் உள்ளே போகும், இல்லாட்ட உள்ளே உள்ள தண்ணீர் ரெண்டுமே தப்பு. இந்த இதான் கிளாஸ் தான் கிளாஸு, அது உள்ள சட்டங்கள் வகி தான் சம்சம் வாட்டர் ஃபுல்லாக நிரப்பியாச்சு. இஸ்லாம் என்ற கிளாஸில் அதனுடைய சட்டத்திட்ட வகி என்ற இறைச்செய்தியால் நிரப்பப்பட்டிருக்குது. இப்போ வெளியேருந்து நீங்கள் தஸ்பீஹ் தொழுகையை போட்டால் உள்ளே இருக்க ஒன்று வெளியே போயிடும், அப்போ வெளியேருந்து உள்ளே போனது இஸ்லாமாக பார்க்கப்படும். யானைக்கு பின்னாடி கொடியத்துக்கு சண்டை ஏற்றுறது உள்ளத்துக்கு போட்டி வச்சுக்கல, உள்ளே இருக்கிற போயிடும், வெளியே உள்ளே வந்துடும்.
அப்போ உள்ளே இருக்கிறது வெளியே வரக்கூடாது, வெளியே இருக்கிறது அவ்வளோ முடிஞ்சு காசு. இதான் பிதத். சரியா வேண்ட புரியுதா? இந்த பிதத்தை செஞ்சால் எங்கே போவோம்? நரகத்துக்கு. எல்லாருடைய பாவத்தையும் சொல்லக்கூடிய சொல்லணும். தவறாக புரிஞ்சுக்கிறது வேற, தப்புன்னு தெரிஞ்சப்புறம் பிதத்தை வாதாண்டா. இப்போ இதை நாம் புரிஞ்சுக்கணும். அதனால் இது நரகத்துக்குள்ளே பாதிப்பு ஏற்படுத்துறது இருக்கும். அதில் இன்னொரு கூடுதல் அவங்க கேள்வி கேட்டாங்க, இது சொல்ல வேண்டிய செய்தி. பிதத்து வந்து சிறுக்கில் சேருமா? சரி, இது சின்ன விளக்கம் இருக்குது, இதை மட்டும் சொல்லி புரிஞ்சுக்கிறோம். அடிப்படையான கேள்வி தான். என்ன கேள்விண்டா? ஷிர்க்குண்டா இஸ்லாத்தோட்டே வெளியே போயிடுவார். இஸ்லாத்தோட்டே வெளியே அல்லாவுக்கு இணை வைத்தால் அவர் பேர் யாக்கூப்பும் முகமது சலாமும் அப்துல் சலாமும் தௌஹீதா இஸ்மாயில் பீவின்னு பேர் வச்சுக்கலாம், என்னென்னு பேர் வச்சுக்கலாம். எக்ஸ் ஒய் இணை வைத்தால் இஸ்லாங்கிற வட்டத்தோட்டு வெளியே போயிடுவார். நபியை மறுத்தால் இஸ்லாங்கிற வட்டத்தோட்டு போயிடுவார். அதே மாதிரி நபி மார்களை மறுத்தாலும் போயிடுவார். வேதத்தை அந்த ஈமானுடைய ஆறில் எதை மறுத்தாலும், குழப்பம் பண்ணாலும், அல்லாவுக்கு சிறுக்கு வச்சாலும், அல்லாவுடைய பண்புகளை மறுத்தாலும் இஸ்லாத்தோட்டு வெளியே போயிடுவார். ஷிர்கோ குஃப்ரோ ஒருவரை இஸ்லாம் என்ற வட்டத்தை விட்டு வெளியே தள்ளிடும். அவ்வளோ அவர் நம்ம கூட்டத்தில் வரமாட்டார். ஆனால் பிதத்து இஸ்லாத்தை வெளியே தள்ளாது. அல்லாஹ் நம்புறாரு, எல்லாம் ஏற்றுக்கிறாரு, குரான் ஏற்றுக்கிறார், எல்லாம் செய்கிறாரு. ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னதாக நினைக்கிறார். தொப்புள கை கட்டுறது அல்லாஹ்வுக்கு பொண்ணு ஹனபி தொப்பில் கை கட்டுவது, அல்லாஹ்வுக்கு பொண்ணு ஷாபி நெஞ்சில் கை கட்டுவார் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். அப்போது இவர் என்ன நினைக்கிறாரு? ரசூலுல்லாஹ் நாலு முறையில் சொன்னாங்க, ஹனபி ஷாபி ஹம்பலி மாலிக்கு நாலு ஸ்டைலில் சொன்னாங்க, நாலு வழிமுறையை காட்டினாங்கன்னு. ஆனால் ருசுலா மரணித்து 80 ஆண்டுகளுக்கு பிறகு யார் பிறந்தா? முத மூத்த அறிஞர் இமாம் அபுஹனிவா ரஹமத்துல்லாஹி பிறந்தாங்க. ருசுலா பிறந்து 80 வருஷம். இப்போ அபுஹனிவா இமாம் ஹனீஃப் மதுக்கு சரியான பாதை, நேரான பாதண்டா. ருசுலா இறந்து 80 வருஷம் வரைக்கும், அவர் பிறந்த உடனே ஈசா நபி மாதிரி இஸ்லாத்தை சொல்லிட்டாருன்னே வச்சுக்கிடுவோம். இமாம் அபுஹனிவா ரஹமத்துல்லாஹி இந்த 80 வருஷம் இருந்தாங்கல்ல, சஹாபாக்கள் தாபீன்கள் தபோ தாபீன்கள்லாம் இருந்தாங்கல்ல, இவங்க எந்த மதகுப்பில் இருந்தாங்க? முத மதகுப்புக்கு இமாமே 80 வருஷம் கழிச்சு பிறக்கிறாரு. பிறந்த உடனே ஈசா நபி மாதிரி மார்க்கத்தை சொல்லுவார்னு வச்சுக்கிட்டாலும் இந்த 80 வருஷம் ரசூலாக்கு அப்புறம் இருந்துச்சுல, இவங்கெல்லாம் வழிகேடர்களா? அவங்களுக்கு ஹனபின்னு ஒரு மதகுப்பே இல்லையே. ஹனபிமா பிறந்த பிறகு தானே ஹனபி மதகுப்பு வந்திருக்கணும். இவ்வளோ தவறான பிழையான செய்தி பத்திரிக்கலா? இப்போ அருமை சௌதரிகளை, தாய்மார்களை, சௌர்களை, கண்ணியத்துக்களை சிந்திக்கணும். மதுகப்பு நேர்வழி என்று நினைச்சா அது தப்புன்னு புரிஞ்சுக்கிறணும். இப்போ உதாரணத்துக்கு ஹனபி இமாமே சொல்கிறாரு, ஷாபி இமாம் சொல்கிறாங்க, காவி ஆடை உடுத்துவது ஹலால்னாங்க, ஹதீஸ் கிடைக்கல. ஷாபி இமாம் தான் ஹதீஸ் கலையின் முதல் விற்பனர். ஹதீஸ் கலைன்னு சொன்னேன், அறிவிப்பாளர் சொல்கிற, அதை பற்றி ஆய்வு செய்த பஹ்ருல் இல்ம் கல்வி கடல் ஷாபி இமாம். யாரையும் தாழ்த்தி உயர்த்துவதற்கு இல்லை. முஸ்னது ஷாபின்னு ஹதீஸ் தோத்துருக்குறாங்க. அல் உம்முண்டு கிதாப் தாய் என்ற பெயரில் ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க, நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க. அந்த இமாம் வந்து சொல்கிறாரு, காவி ஆடை முதல்ல ஹலால்ன்ட்டார், ஹதீஸ் கிடைச்சோன்னா ஹராம், ஆண்களுக்கு ஹராம்னு சட்டத்தை சொல்லிட்டார். இப்போ இமாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படின்னு நெஞ்சில் தக்பீர் கட்டுற ஆதாரத்தை காட்டும் போது கூட, இல்லை எங்களுக்கு இமாம் தான் பெருசு தொப்புள்ள தான் கட்டுவேன் அப்படின்னா, அப்போ என்ன அர்த்தம்? ஆதாரம் காட்டிய பிறகும் ரசூலுல்லாஹ் எங்களுக்கு வேணாம், அல்லாஹ் எங்களுக்கு வேணாம், நபி வழி வேண்டாம் ஒரு முடிவெடுத்தால் இப்போ யாரை மறுக்கிற மாதிரி ஆயிடுது, அல்லாவையும் ரசூலையும் மறுக்கிற மாதிரி ஆகும். ஏத்துக்கிட்டு புரியாம செய்தாரு, ஆதாரம் தெரியாம செய்தாருண்டா வேற. தெரிந்தும் மனம் முரண்டாக நீங்க வாழையடி வாழையாக முன்னோர்கள் சொல்லிட்டாங்க, அப்படி செஞ்சுட்டாங்க, அதனால நான் துப்புலதான் கெட்டுவேன், ஆதாரப்பூர்வமா குர்ஆன்ல காட்டினாலும் ஹதீஸ்ல காட்டினாலும் எங்களுக்கு அல்லாஹ் ரசூல் தேவையில்லைன்னு ஒருவர் முடிவெடுத்தால் அது எங்க போய் விட்டுரும்? அது எங்க போய் விட்டுரும்? விதத்தை என்னவா மாறிடும்? குஃப்ரா மாறும். வேதத்தையும் நபிமொழியையும் மறுக்கிற இடத்துக்கு கொண்டு போயிடும். அருமைச்சோர்களே, இதை நம்ம கவனத்தில் எடுக்கணும். தெரியாமல் பிதத்து செய்திருந்தால் இஸ்லாத்துக்குள்ளே இருப்போம். தெரிந்து கொண்டே ஆதாரம் வந்த பிறகும் நான் இப்படித்தான் இருப்பேன் என்று முடிவெடுத்தால் அது எங்கே கொண்டு போயிடும்? அப்போ இதை நம்ம கவனத்தில் வைக்கணும். பிதத்து வந்து தெரியாமல் செய்கிறோம், ஆதாரம் இல்லாமல் செஞ்சால் பிதத்துங்கிற இஸ்லாத்துக்குள்ளே இருப்பார், இஸ்லாத்தோட வெளியே போக மாட்டார். ஆனால் அந்த பிதத்தை ஆதாரம் காட்டிய பிறகும் எல்லாம் படித்த பிறகும் எல்லாம் முடிஞ்சு நான் இப்படி தான் இருப்பேன், இமாம் இமாம்களை மறுக்க சொல்லலை, இமாமை ஏற்றுக்கொள்வதே நபிகள் நாயத்தை ஏற்றுக்கொண்ட மாதிரி வந்துச்சுன்னா ஒன்று ரெண்டு நபின்னு ஆயிரும். நபி ஒரு நபி, இமாம் ஷாபி ஒரு நபி, அபுஹனிபா ஒரு நபின்னு ஆயிரும். அதுவும் தப்பு. நபிகள் நாயத்துக்கு ஒரு நபி கிடையாது. அல்லது நீ நபியாவது அல்லாவது குர்ஆன் போங்க, எங்கள் இமாம் தாங்க எங்களுக்கு ஃபஸ்ட்டு அப்படின்னாருன்னா இப்போ யாரை மறுக்கிற மாதிரி ஆயிடுச்சு? அல்லாஹ் ரசூலை வேதத்தை மறுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ இப்போ எங்கே போயிடும்? இஸ்லாமுற வட்டத்தை விட்டு பிதத்து. அவன் என்ன மனநிலையில் இருக்கான்னு அவன் தான் தெளிவுபடுத்தணும். விதத்தில் இருப்பவர்கள் தான் இதை தெளிவுபடுத்த வேண்டும்.
விதத்தும் ஷிர்காய் பாவம்டா நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துகிற வரைக்கும் அதில் ரெண்டு இருக்குது. இதை நம்ம புரிந்து கொண்டு விதத்திலிருந்து முற்றுமாக விலகி, ஷிர்க்கு விதத்திலிருந்து விலகி, விதத்து கூட ஒரு கட்டத்தில் மறுப்பினுடைய உச்சகட்டத்தை கொண்டு போய்விடும். நாம் அதிலிருந்து அல்லாட்ட பாதுகாப்பு தேடணும். இல்லாமல்ல இறைவன் லாயிலாக இல்லல்லா முகமது ரசூல்லாவிலேயே வாழ்ந்து அந்த இறை செய்தியிலேயே மரணிக்கிற பாக்கியத்தை தரணும். ஷிர்க் இல்லாமல் விதாயத்து இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை முறைகளை அல்லாஹ் அமைத்துக் கொள்ளக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தன் புரிவானாக. வாஹு தவானா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.